பந்தால் நடுவரை தாக்கிய பாகிஸ்தான் வீரர் மைதானத்தில் சலசலப்பு நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் வீரர் அறிந்த பந்து நடுவரை தாக்கியதால் மைதானத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி கராச்சியில் நடந்து வருகின்றது இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி துடிப்பாட்டத்தை முதலில் தெரிவு செய்து விளையாடியது இதன்போது விறுவிறுப்பாக இடம்பெற்ற போட்டிக்கு மத்தியில் பாகிஸ்தான் வீரர் முகமது வாசிம் தன்னிடமிருந்த பந்தை அடுத்து ஸ்டம்பை நோக்கி எறிந்துள்ளார் ஆனால் பந்து நேரடியாக நடுவரை தாக்கியது இதன் காரணமாக கோபமடைந்த நடுவர் கையில் வைத்திருந்த வீரரின் சீருடையை கீழே வீசி தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரது அருகிலிருந்த பாகிஸ்தான் வீரர் நடுவரை சமாதானப்படுத்தியதுடன் வேகப்பந்து வீச்சாளர் நசீம் ஷா அடிபட்ட நடுவரின் காலை தேய்த்து சரி செய்துள்ளார் இதன் காரணமாக மைதானத்தில் சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது யாழில் நாற்பது போதை மாத்திரைகளுடன் பெண்கள் உட்பட இருவர் கைது அச்சுவேலி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியில் பதினெட்டு வயதுடைய ஆண் இருபத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவரும் நானூறு போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் காங்கேசந்துறை விசேட மாவட்ட குற்றத்தாடுப்பு பிரிவின் சுற்றி வளைப்பில் குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் நேற்றைய தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அவர்களை வல்லாகம் நீதிமன்றத்தில் உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பவுனியாவில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் நேற்று பிற்பகல் மதவாச்சி பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மதவாச்சி பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் நேற்றைய தினம் போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த இளைஞரிடமிருந்து ஆறு கிராம் ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதனை விற்பனைக்காக வைத்திருந்த குற்றச்சாட்டில் மதவாட்சி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த நபரை நீதிமன்றத்தில் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இரு இளைஞர்கள் படுகொலை விசாரணைகள் ஆரம்பம் ரம்புக்கடை பிரதேசத்தில் இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் குற்றத்தடிப்பு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது மாவநிலை பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த இரு இளைஞர்களும் போதைப் பொருளை பெற்று பணத்தை செலுத்த தவறியமைக்காக சில வாரங்களுக்கு முன்னர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இளைஞர்கள் காணாமல் போனமை தொடர்பில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் கேகாலை போஷ்டியத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் சந்தேக நபர்கள் இளைஞர்களை கொன்று அதே தோட்டத்தில் புதைத்திருக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் ஒருவர் இளைஞர்களை கொன்று தோட்டத்தில் புதைத்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த ஏனைய சந்தேக நபர்கள் தப்பி சென்ற நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் தங்கத்துக்கு பதிலாக பித்தளையில் தாலி யாழில் தங்கத்துக்கு பதிலாக பித்தளையில் தாலி மற்றும் கொடி செய்து கொடுத்து மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஒருவர் காங்கேசந்துடன் விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தாலி மற்றும் அதற்கான கொடி என்பவற்றை ஐந்தரை பவுனில் செய்வதற்கு சந்தேகரவரிடம் பணம் கொடுத்து தாலி மற்றும் கொடியினை செய்து பெற்றுக்கொண்டிருக்கின்றனர் ஏழு வருடங்களின் பின்னர் அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னரே தனது தாலி மற்றும் கொடி என்பன தங்கம் அல்ல பித்தளை என்பதை கண்டறிந்து கொண்டுள்ளனர் அது தொடர்பில் தெல்லிப்பலை போலீஸ் மையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் சந்தேக நபர் தலைமறைவாகி இருந்தார் இந்த நிலையில் காங்கேசந்தூரின் விசேட கூட்டத்தடைப்பு போலீஸ் பிரிவினர் தலைமறைவாகி இருந்த சந்தேக நபரை கைது செய்து மேலதிக விசாரணைகளுக்காக தெல்லிப்பலை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் அதேவேளை யாழில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னரும் தங்கத்துக்கு பதிலாக பித்தளையில் தாலி மற்றும் கொடி செய்து கொடுத்து ஏமாற்றிய சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது